மே ஹெல்ப் யூ இனிமே ஜாக்கெட் ஹூக் வெச்சிடறீங்க இந்த மாதிரி பட்டன் வெச்சிட்டீங்க சரி வேண்டாப்பா சரி நம்ம கல்யாணமே எத்தனை மாசம் ஆச்சு நடந்த பிரச்சனை நல்ல விஷயம் இல்ல மறந்து போச்சு இல்ல ஆனா எங்க அம்மா மறக்கலையே அதனமோ கர்ப்பமான 7வது மாசம் சீமந்தம் எல்லாம் பண்ணு மாமா அதுவும் இந்த வீட்லயே வெச்சு பண்ணோம்னு எங்க அம்மா ஆசைப்பட்டது எங்க அம்மாவோட ஆசை ஒரு பக்கம் இருக்கட்டும் அத விட்டுற ஊருக்குள்ள நாலு பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்னடா வெளியூருக்கு போனா சூப்பரா ஒரு டிக்கெட் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதுக்கு அப்புறம் காலாகாலத்துல நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் கண்டுக்காம இருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணா நம்ம பேர் ரிப்பேர் ஆகி போயிரு சரி ஊருக்குள்ள ஜனங்க நாலு விதமா பேசதா செய்வானுங்க திண்ணில உட்காந்து நாளைக்கு நீயே ஒருவேளை மனசு மாறி சப்போஸ் மாறினால் நீ என்ன நினைப்ப ஆனா நாம தான் கோவத்துல வந்துட்டுப்பேன் இவன் அதெல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீல்ல இப்ப கூட அந்த மாதிரி ஃபீலிங் உன் மனசுக்குள்ள இருக்கு அத நீ உள்ள வச்சு வெளியே சொல்லாம இருப்ப அப்படி நீ ஏக்க தொடர்ந்து என்ன ஆகு பிறக்க போற குழந்தை ஊளக்காதோட பிறந்துடும் நம்மளுக்கு வெளியே வர நம்ம ஜூனியர் அப்படி கும்முனு கன் கண்டிஷன்ல இருக்கணும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேட்ச் ஒர்க் பெயிண்டிங் டிக்கரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது நான் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறேன் விவசாயம் அதனால நாளைக்கு வளகாப்புக்கு யூ ஆர் கமிங்